தமிழகத்தில் உள்ள அனைத்து முதியோர் இல்லங்களும் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணி என்ன, உத்தரவுல என்ன குறிப்பிட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம்? லாவண்யா, தமிழகத்தில் உள்ள முதியோர் இல்லங்களை கண்காணிக்க ஒரு அமைப்பை உருவாக்க கோரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி முதியோர் இல்லங்களை ஆய்வு செய்வது, பதிவு செய்யப்படாவிட்டால் நடவடிக்கை எடுப்பது, பதிவு செய்வது கட்டாயம் என தமிழக அரசு அரசாணையம் பிறப்பித்தது. அந்த அரசாணையை அமல்படுத்தவில்லை என கிருஷ்ணமூர்த்தி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தார். அதே போல இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரியும் அரசாணை அமல்படுத்த கோரி வழக்குகளும் தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சத்யநாராயண பிரசாத் அடங்கிய அமர்வு அரசாணை செல்லும் என கூறி அதில் தலையிட மறுத்து அரசாணை எதிர்த்த வழக்குகளையும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் முடித்து வைத்தது. மேலும் முதியோர் இல்லங்களை முறைப்படுத்தி கண்காணிப்பு தொடர்பாக அரசு பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகள் தற்போது உயர்நீதிமன்றம் வகுத்துள்ளது. அதன்படி அனைத்து முதியோர் இல்லங்களையும் ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசாணை அமல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும், முதியோர் இல்லங்களில் அன்றாட நடவடிக்கையை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய பின்னரும் நிவர்த்தி செய்யாத முதியோர் இல்லங்களின் பதிவுகளை ரத்து செய்ய வேண்டும் என நீதிபதி தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இருப்பவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய விவரங்களை பராமரிக்க வேண்டும், மூத்த குடிமக்கள் புகார் அளிக்க எதுவாக தனிப்பிரிவை தொடங்க வேண்டும் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முதியோர் இல்லங்களும் கட்டாயமாக பதிவு செய்வதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பதிவு செய்யப்படாததை செயல்பட அனுமதிக்க கூடாது என்றும் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே பிறப்பித்த அரசாணை அடிப்படையில் புதிய சட்டத்திட்டம் கொண்டு வரலாம் என்றும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.